போதும் விஷமம் பண்ணுவானாம் நடக்கும் பொழுதும் விஷமம் பண்ணுவானாம் அதிக விஷமம் ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீடா போய் வெண்ண திருடுறான் வெண்ண திருடுற வியாஜத்தில் மனசை திருடுறான தத்துவம் இங்கேயும் வெண்ண திருடுறாங்கிறது விளையாட்டு அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி வெள்ளவளேன்னா அந்த மனசு திருடுறான் ஒரு நாள் கோபிகை வந்து சொல்றா அப்படி உண்ண திருடுறான் இப்படி உண்ண திருநான்னு யசோத சொல்றானா சும்மா அங்கேருந்து வந்து வெண்ணறதுனான் வெண்ணதுனான்னு சொல்லாத கையோட பிடிச்சுன்னுவா நான் நம்புறேன் இது தெரிஞ்சிட்டு கண்ணனுக்கு கையோட பிடிச்சு வந்தா தான் நம்ம சொல்லியிருக்காள் இல்லையா அவன் தான் சர்வங்காச்சே சர்வங்கேச்சியேச்ச சர்பஞ்சன் ஆனால் ஒன்றும் தெரியாது எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது அது காம்பினேஷன் தானே கண்ணன் இடத்துல அழகு அவன் பார்த்தான் ஒரே சமயம் எல்லார் வீட்லையும் பல கண்ணனாரூபணங்கள் எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் போய் பெண்ணை தடுறான் ஒவ்வொரு வீட்டிலையோ ஒவ்வொரு வீட்லயோ இருபது முப்பது வீட்டில் இருபது முப்பது கிருஷ்ணா மாதிரி இருபது முப்பது வெண்ண வாணியும் தடுறான் கையோடு பிடிச்சிருந்தா அந்தந்த வீட்டு கோபிக்கை பிடிச்சிருந்தா அங்கேருந்து பிடிச்சி வந்து வேத்தியா உங்கள் அம்மா சொல்லியிருக்கா கையோடு எழுத்துன்னு வந்தால் தான் வா நான் என்ன பண்ணுறேன்பா அப்படின்னு இந்த கோபிக்கை தத்தன் கண்ணனை பிடிச்ச இழுத்து வர எல்லா கோபிக்கையும் கண்ணனை இப்படி பிடிச்சி இழுத்துன்னு வரான் ஆனால் ஒரு கோபிக்கைக்கு இன்னொரு கோபிக பிடிச்சுருக்க கண்ணன் கண்ணுக்கு தெரில அந்த கண்ணன் கண்ணுக்கு தெரியல தான் புடிச்சுன்னு இருக்க கண்ணன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல எல்லாருமா வந்து யசோதா அப்படின்னு கூப்பிடுற யசோத உள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா இருவம் ஒரு முப்பது கோப்ப எல்லாரும் வெறுமை வீட்டில் வரும் யசோதைக்கு தோன்று யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியல இது கிருஷ்ண ரொம்ப திவ்யமான லீல யசோதைக்கு யார் கையில இருக்க கிருஷ்ணனும் தெரியலையா எல்லாரும் இப்படி வெறுங்கை நீட்டின் வராளே யசோதிக் சில சமயம் சுலுக்கை எடுக்கிற வழக்கம் நினைச்சான் என்னது முப்பது முப்பது சுலுக்கா எடுத்து மாறாது போல இருக்கே நீ நாள் முழுக்க இதுலயே போடுமா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது என்னடி வெறுங்கை வெறுங்க வெறுங்கையே வரேன் ஒவ்வொரு கோபிக்கா வெறுங்கையா கிருஷ்ண புடி கிருஷ்ணன் பக்கத்துல இருக்க கோபிகை ஏண்டி வெறுங்க எழுதிட்டு நான் என் கையில இருக்கான் பார் கிருஷ்ணன் யசோதா கிருஷ்ணா பார் கிருஷ்ண யசோதா கிருஷ்ணா பார் கிருஷ்ணா பார் ஒவ்வொருத்தரா என் கையில கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் கோபிகைகள் கையில தானே கிருஷ்ணன் உண்மையில பக்திக்கு கிருஷ்ணன் கிடைப்பான் தானே கோபிகைகள் கையில கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிகையா என் கையில கிருஷ்ணன் என் கையில கிருஷ்ணன் சொல்ல சொல்ல யசோதா பார்க்கறா கிருஷ்ணன் 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 நினைச்சு நினைச்சு ரா பகலா கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லி சொல்லி கிருஷ்ணா பித்து பிடிச்சி பிட்டு கையிலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் எங்க தெரியுமா இருக்கான் காத்தால ஆறு மணிக்கு தை சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான் வீட்டுல உள்ள உட்காந்து மணி பத்தாறு பகல் மணி பத்தாறு இன்னும் சாப்பிட்ட பாடில் கூப்பிடுற கண்ணா கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உள்ளே இருந்து அந்த கண்ணன் திருட்டு மெயின் விழிச்சு அஞ்சு விரலையும் வாய்க்குள்ளார போட்டு தயிர் வலிய வலிய அங்கேருந்து வந்து எட்டி பார்த்து என்னமா அப்படின்னு கேட்கிறான் பிரமிச்சப்படுத்த ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் பார்த்தா பதிக்கையில இருக்கிற கிருஷ்ணன் தெய்வம் பக்கத்து கோபிகைகளில் இருக்க கிருஷ்ணனும் தெரியணா அனந்தமான கிருஷ்ணனும் தெரியா யசோத கிருஷ்ணனும் தெரியா என்னதுன்னு பிரம்மிச்சு போய் இப்படி ஒரு நிமிடம் இப்படி பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு எல்லா கிருஷ்ணனும் மறைய யசோத கண்ணன் மட்டும் தெரிய கோபிகைலாம் என்ன ஜாலம் பண்ணுறான் பார்த்தியா யசோத உன்னோடைய கண்ணன் சாமானிய கண்ணன் இல்லை மாயாதாலம் செய்கிற கண்ணன் தாயே யசோதா உன் ஆ ിത്തോപാല കൃഷ്ണൻ ചെയ്യും ജലത്തെ കേളടിതേ